ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக ஒரு இடத்துல இருக்கவங்க வந்து அதிகபட்சம் இருக்க எவ்வளோ பெரிய ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஏஐ உள்ள எல்லாரும் எல்லாம் தொடர்ந்து எப்பயுமே ஒரு நலிந்து கடைஞ்சதுன்ற காலங்காலமாக ஒரு மாதிரி டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தையாகவே இருந்தது எப்போதும் அடுத்த அவங்களுக்கு அந்த பூர்வமானதாக இருக்கு. என்ன இதான் அடியா இதுக்கு தான் இதுக்கு தான் ஆம்புலன்ஸா இந்த டிடி இன்ஜெக்ஷனு தரமிருக்கு தரமெல்லாம் ஒரு ஸ்பெஷலான டேங்க. நம்மள வந்து எல்லாருமே வந்து இந்த மென்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இன்னும் நிறைய டேஸ் எல்லாம் இருக்குப்பா. சிங்கிள்ஸ் டே எல்லாம் கொண்டாடக்கூடிய சில நாட்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சில நாட்கள் இல்ல, பல நாட்களை வந்து கொண்டாடாமலே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வேர்ல்ட் தியேட்டர் டே. கலைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தணும், நம்ம கலைகளை வந்து அழியாம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வேர்ல்ட் தியேட்டர் டே வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. கலைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில கலையில சிறந்து விளங்கின ஒரு ஆள் தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம், கல்லூரி வினோத் அவர்களை தான் கூப்பிட்டு இருக்கோம். ஆக்டர் மட்டும் கிடையாது, தியேட்டர் ஆர்டிஸ்டும் கூட. அது மட்டும் இல்லாம தியேட்டர் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா மாஸ்டர், அது என்னடா சொன்னாம மாஸ்டர் கூட வரவேற்பு கொடுத்து ஜாலியா என்ன இன்ஃபர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நிறைய. நம்ம வந்து இது நம்மளால பண்ண முடியுமா, நம்ம அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை பண்ண முடியாதுன்ற விஷயம்லாம் இருக்கும். எனி திங், எது வேணா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸாக அமைகிற ஒரு விஷயம் தான் தியேட்டர். அது ஒரு ஆர்ட் ஃபார்மில் நம்ம நிறைய மாற்றிட்டோம். அது ஒன் ஆக்ட், மைமு, ஸ்கிட்டு, ஸ்ட்ரீட் ஆக்ட், மோன் ஆக்ட், மேஜிக், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு இடத்துல இருக்கவங்க வந்து அதிகபட்சம் இருக்க எவ்வளோ பெரிய ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் தியேட்டருக்குள்ள ஒரு வித்தியாசம். சினிமான்றதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இன்றைக்கி அப்போதுலேருந்தே வந்து யார் எம்ஆர்ராஜா சார் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர், சிவாஜி சார் எல்லாருடைய இதுலேருந்துமே ட்ராமாலேருந்தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அது ஏன்னா அப்போ ஃபிலிம் ரோலில் தான் இருக்கும். ஸோ வந்து இவங்க நல்லா நடிக்கிறவங்க, ஸோ இவங்களை வச்சு வந்து இந்த பட்ஜெட்குள்ளேயே பண்ணிடலான்றதுக்காக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்குள்ளே நிறைய பேர் கூட்டுப்பட்டறை, நிறைய பட்டறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுன்னா வர ஆரம்பித்தோடனே, ஸோ எல்லாமே ஆக்டிங் இதுலேருந்து வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக சினிமாக்குள்ளே பொறுத்து வந்து கொஞ்சம் ஈஸி, கஷ்டம் கிடையாது. ஸோ தியேட்டருன்றது வந்து என்னன்னா, எல்லாருக்கிட்டையுமே ஒரு நேச்சுரல் ஆக்டர் அப்படின்றது வந்து அவங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ட்ரைனர் யாருன்னா, நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவன் இதுக்கு ஒரு ட்ரைனர் கொடுக்க எக்ஸ்பிரஷனை தாண்டி அவன் நேச்சுரலாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். ஸோ அவன் தான் என்னுடைய பெஸ்ட் ட்ரைனர். ஸோ நம்ம சினிமாக்கு போகிறதுக்கு தியேட்டர் ஜஸ்ட் அ டூல், அவ்வளோதான். நடிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க, ரெண்டே ஒன்றே தான், ரெண்டே விஷயம் தான். தரம் இருக்கு தரம் இல்லாங்க ஒன்றுமே கிடையாது. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை. உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ யார் தெரியும் வாய்ப்பு கிடைச்சா. முக்கியமாக நம்ம சின்ன வயசுலலானே இந்த திருவிழாலாம் போனோம் ஊர் சைடு அப்படின்னா, நம்ம இந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் வந்து புக்கு பார்த்து படிச்சுக்கிறத விட சின்ன வயசில் இருக்கிறப்ப அவங்க ஸ்டேஜ் ட்ராமா போடுவாங்க, தெருக்கூத்துலாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஓ இப்படி தான் போகல, ராமாயணம்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். ஸோ நம்ம சின்ன வயசில், ஆனால் இப்போலாம் இந்த திருவிழா காலங்களில் இந்த மாதிரி தெருக்கூத்து நடக்கிறதில்ல, ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்ணே. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே எல்லா ஆர்ட்டுமே ஒரு இடத்துல அழிஞ்சிட்டு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராமாவுக்கு அப்புறம் சினிமா வந்துச்சு. சினிமாவுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்டேட்டாக போயிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம், நான் சினிமா நம்ம தேட்டரை போய் பார்க்குறோம், இன்றைக்கி ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம அடுத்து கிரியேட் பண்ணிகிட்டே போகிறது தான். எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்பயுமே வந்து
எப்பயுமே ஒரு நலிந்து கலைஞர்கள்ன்றது காலங்காலமா ஒரு வரை டிஃபால்ட்டாவே டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ற ஒரு வார்த்தையாவே இருக்கும். ஸோ அது ஏன்னா அவங்களுக்கு அது போதுமானதா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு திருவிழாக்கு ஒரு ஆடி மாசத்துக்கு ஒரு ஷோ ரெண்டு திருவிழா கிடைச்சா போதுன்றது அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. உனக்கு எனக்கு அது வந்து பத்தல. நம்ம வந்து அடுத்தபடி எக்கனாமிக்கா போகணும், ப்ரொமோட்டடா வெளில தெரியணும் அப்படி நம்ம அடுத்தது படிக்க போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அது பெருசா தெரியல. அவங்க வந்து இன்றைக்கி அந்த விஷயம்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே வந்து எந்த ஆர்ட் வந்து ரொம்ப அழகாக வெளில தெரிஞ்சிட்டே இருக்கும் அழிய அழியாது அப்படின்னா அது ஆடியன்ஸ் அதை பார்க்குறது விஷயந்தான். ஸோ இன்றைக்குமே இப்போ பிளாக்ஷிப்லேயே வந்து ஒரு நவீன எம்ஆர் ராதாவா அப்படிலாம் ஸோ அதுக்கு வந்து நான் அந்த ஷோ ஷோ வந்து பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ். ஸோ அது எங்கே போட்டாலும் அவ்வளோ ஒரு எத்தனை ஷோஸ் போட்டாலும் அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஆடியன்ஸ் இருக்காங்க தான். ஆடியன்ஸ் எப்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அதை கொடுக்குற பேட்டர்ன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் எல்லாமே வந்து நம்ம நிறைய மாறிடுச்சு. நீ குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஃபோனை பார்த்தா கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன சொல்கிறோம், ஃபோனை பார்த்து ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்லாம் வீட்டில் குழந்தைக்கு பருப்பு சாதம் கொடுத்தாலும் சாப்பிடும், இப்போலாம் ஃபோன் கொடுத்தா சாப்பிடுது. எல்லாருமே தியேட்டர்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதுல முதல் விஷயம் வந்து நம்ம வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ 10,000 பேர் முன்னாடி வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கக்கூடாது, நம்ம எதை பத்தியுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி நீங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு சொன்ன ஆக்டிவிட்டிஸ் தியேட்டர்ல நிறைய இருக்கு. இப்போ மைம் இருக்கு, ஸ்கிட் இருக்கு, ஒன் ஆக்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஆக்ட் எதுன்னா நம்ம எல்லாம் நினைச்சோம் மைம் தான் ரொம்ப ஈஸியான ஆக்ட் இருக்கு. அது ஈஸியான ஆக்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஆக்ட். அதுக்கு அது பண்ணணும் அவ்வளோ எனர்ஜி வேணும் நம்மளுக்கு. ஸோ மைம் தான் ஃபஸ்ட் எடுத்தாங்க கிளாஸ். ஸோ அதில் வந்து மைம்ஸில் வந்து வவல்ஸ் AIOU இருக்குல்ல, இங்கிலீஷ் தெரியாது. AIOU இது எப்படி சொல்கிறோம்ல, ஏ இல்லை தந்தையே பொறுமையாக சொல்லுவோம், சொல்லுங்க ஏ சொல்லுங்க. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸாக சொல்லுவோம், ஜஸ்ட் வந்து வேர்டா லெட்டரா சொல்லாம ஏ ஏ கோமா சொல்றது எல்லா ஏ ஆ ஏ ஆ புரிஞ்சா உனக்கு ஏ ஹி ஹாய் இதுதான். சோ அந்த வவல்ஸ் அப்படியே சொல்லுங்க. முதல்ல அவரை பேச சொல்லுங்க, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. என்ன பிரச்சனையா உனக்கு வேலை கன்ஃபார்ம், நீ எதுவும் ஓரி பண்ணாத சொல்லு. ஏ இ ஹாய் ஓ யூ அதுக்கப்புறம் இருக்கா, அதுக்கப்புறம் தெரியல. ஏஓ ஐஓ இந்த அஞ்சு லெட்டர்ஸுமே வந்து எக்ஸ்பிரஷனாக நம்ம சொல்றதா மேட்ரு. இப்போ நம்ம கோமா சொன்னோம்ல, இப்போ எதற்கு ஒரு பொண்ணு இருக்கு ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு கூட இருக்கான், நான் ஃப்ரெண்டாக வச்சுப்போம், உன் ஃப்ரெண்டாக வச்சுப்போம். சரி அங்கே வச்சுக்க பொண்ணு அங்கே இருக்கு, நீ தான் பண்ண போற அந்த ஏஐஓ சும்மா ஒரு ஃபீல் பண்ணி அப்படி ரொமான்டிக். ஒரு ரெண்டு வாட்டி அங்கே பாரு, மிச்சம் முள்ள எங்களை பார்த்து சொல்லு. அங்க பாத்துட்டு இங்க பாக்கணுமான அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அதை பார்த்து ஏல இருந்து ஆரம்பிக்கும். சார் சவுண்ட் வரலையே சார். இப்போ ஒண்ணு மட்டும் வச்சுட்டு நீ ரெண்டு நீ மூணு ஓகே ஏஇ மட்டும் ஓவர் எக்ஸ்பிரஷன் சொல்லு. சவுண்ட் வராம அது ஓவர் எக்ஸ்பிரஷன்லாம் சீக்கிரம் சவுண்ட்னா ஈஸ் காஸ்க்லாம் வரக்கூடாது, சரியா இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது. ஏ அதை வந்து சவுண்ட்லாம் சொல்லு. ஏ சவுண்ட் இல்லாமல் சவுண்ட் தம்பி கடுப்பாயிருவேன் டீ மாஸ்டர் குச்சி ஏதாச்சும் வேணா சொல்லுங்க எடுத்து வர. ஐயோ டீ வர சூடாக இருக்கே நீ பார்த்து சொல்லு. அடுத்த லெட்டர் என்னென்ன ஈ இன்டர்வியூல வவல் ஸ்டெஸ்ல ஃபைல் ஆட் பண்ண போறது எவ்வளவு வவல் சார் இல்ல இல்ல நான் கரெக்டா சொல்லிட்டேன் மாட்டிட்டாப்ல. ஐ ஓ யூ ஓ ஐ ஓ யூ ஏனா அப்படியே இல்ல இல்ல ஏ ஓகே அப்படியே போடுமா ஏ இ ஐ ஓ யூ ஓகேவா. நீ ஏ எனக்கு நல்ல ஓவர் எக்ஸ்பிரஷன் வரும். ஓவர் இப்ப எக்ஸாம்பிள் தான் ஓகே ஏ ஈஸியா இருக்கோ ஏ இல்ல இல்ல தெரியுதா
தியேட்டர் போன அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய விஷயமா தானே? இல்ல அது வந்து ஒரு ஒரு வருஷத்துல பண்ணது மட்டும்தான். காலேஜஸ் எல்லாமே ட்ரைன் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்னன்னா பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். சின்ன பசங்களாம் ஸ்கூல் பசங்க அடங்க மாட்டாங்க. காலேஜ் பசங்களாச்சும் அது கரெக்டாக ஒரு வயசு சும்மா அவன் சொல் பேச்சையும் கேட்கணும், இல்லை கற்றுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், தனியாக 30 பேர் 50 பேரில் தனியாக தெரியணும் அப்படின்னு ஒன்று பண்ணுவான். ஸ்கூல் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அது வந்து நிறைய இந்த ஸ்லம் ஏரியாவில் ஸ்கூல்லாம் ட்ரெயின் பண்ண போகுது. இந்த ஏஐ எல்லாரும் இப்போ தியேட்டர்ல கத்துட்டு ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் டேலண்டா இருப்பானா, அங்க கத்துக்காத 100 பேரும் டேலண்டா தான் இருப்பான். அவ்வளவு சூப்பரா நடிப்பானுங்க. நேச்சுரலா அவங்க வந்து அவ்வளவு எக்ஸ்பிரஷன் பார்ப்பானுங்க. ஒரு பையன்லாம் வந்து நான் இது பண்ணி சொன்னேன், வீட்டில் எப்படி லேடி சண்டை போடுவாங்க, அவங்க பையன் நடிச்சு காமிச்சான். இது சினிமால யாருமே நடிப்பு நடிச்சதே இல்லை. அப்படி நடிச்சு அவனும் ஒரு 4வது 5வது படிப்பான். ரெண்டு ஒரு ஆயாவும் ஒரு அவங்க அம்மா சண்டை போட்டு நடிச்சு காமிச்சாங்க. அப்படி நடிச்சான். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம தான் நிறைய கற்றுப்போம். அவங்க நிறைய கற்றுக்குறாங்கன்ற செகண்டரி, நம்ம நிறையவே கற்றுப்போம். தியேட்டரை பொறுத்த வரைக்கும் உன்னால் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீ ஒரு ட்ரைனராக க்ரியேட்டராக இருந்தாலும் நீ எப்பவுமே ஒரு லேர்னர் தான். சினிமால இப்ப நீங்க ஒரு ஆக்டரை பாக்குறீங்க, அவரை பார்த்து அவரோட நடிப்புல நீங்க வியக்கிறீங்க அப்படின்னா அது யாரா இருக்கும்? ஒரு நடிகையா இருக்கட்டும், ஒரு நடிகரா இருக்கட்டும், யாரை பார்த்து நீங்க வியப்பீங்க? நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஹீரோஸா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் நடிச்ச ஹீரோஸ் வந்து விக்ரம் சார், தனு சார், சேதன், இவங்க எல்லாருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்கில் அவங்க ஹீரோஸை தாண்டி ஆக்டராகவே பெருசாக பார்ப்போம். எனக்கு அந்த மாதிரி நான் ரொம்ப பிடிச்ச குரு சோம சுந்தரன் ஜோக்கர் படத்தில், அவரும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஆமாம், முரளி படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து அவ்வளோ சூப்பராக கிரியேட் பண்ணுவார். அவர் வந்து ஆக்டிங் ட்ரைனரும் கூட அவர் நிறைய கிரியேட் பண்ணுவார். அண்ட் வினோதினின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஸோ அவங்களும் சினிமாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா கூப்பிட்டு அக்கா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சீன் நடிச்சுட்டு போ அப்படின்னு கூட நடிச்சு நடிப்பாங்களே அந்த மாதிரி நடிப்பாங்க அந்த அக்கா. ஆனால் இப்போ தியேட்டர் பிளேயில் வந்து நீங்கள் நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய இடத்துக்கு போய் ஸ்ட்ரீட் பிளேலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு இது ரொம்ப டஃப், இது எப்படியாச்சும் பண்ணி முடிச்சுட்டா ஓகே சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எனக்கு அதான் பர்ஃபார்மராக எனக்கு நிறைய சேலஞ்சு நிறைய. ஏன்னா நம்ம உப்பா பர்ஃபார்மராக தான் இருந்தோம். உப்பா பர்ஃபார்மர் பண்ணால் லைட்டாக கிச்சடியாக மாறிடுவோம், கேரக்டர் பீன்ஸ்லாம் போட்டு. அப்போ பண்ணும்போது என்னன்னா நிறைய மெயின் ரோல்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஆளே பார்க்க ஒரு மாதிரி ஜெகஞ்சாண்டிக்காக இருப்போம், எடுத்தோடனே அப்படி பண்ணியார் நெகட்டிவ் ஷோட தான் ரோலாக தான் இருக்கும், இந்த மாதிரியே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு பிளே ஒன்று, ஒன் ஆக் பிளே ஒன்று பண்ணுவோம், ஓரங்க நாடகம். ஸோ அது பண்ணும்போது வந்து எனக்கு கையிலே அந்த இது ஸ்டிச்சஸ் இருக்கும், ஃபுல்லாக கிழிச்சது. என்னென்னா அதில் வந்து ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் போகுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், கேரளா நடக்கிற காம்படிஷனு. நான் நடந்து போவேன், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் நகைச்சுவையான ஒரு ரோல்னால அவங்ககிட்ட போயிட்டு டைலாக் பேசிட்டு வானம் பொழிகிறது பூமி வெளிக்கிறது மாதிரி டைலாக் பேசிட்டு ஒரு கண்ணாடி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி புக்கு அப்படின்னு குத்திட்டு போவேன். ஒரு மாதம் ப்ராக்டிஸில் பேசினே இருப்பேன், புக்கு நானே சவுண்டு கொடுத்து புக்கு உடச்ச மாதிரி. இப்போ ஸ்டேஜ் கேரளாவில் ஒரிஜினல் கண்ணாடியாக இருக்குது. ஸோ புகுன்ற புகுன்ற ரத்தம் ஸ்டேஜில் பார்த்தா இந்த சைடில் ஸ்டேஜ், ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஆர்கனைசர் பொண்ணுங்களாம் லேடிஸ்லாம் கேர்ள்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. சொன்னோடனே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க, ஈவெண்ட் முடிஞ்சது, முடிஞ்சோடனே ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டாங்க. நேரம் ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இங்கே இறக்கி வந்து பத்துடுறாங்க ஆர்கனைசர்லாம். ஐயோ ஓகே வாங்கே அடிப்படுது கையில் என்ன வைக்கலாம் முடியும். நர்ஸு கிட்ட கொண்டு போய் நர்ஸு என்னது இதுதான் அடியா, இதுக்கு தான் ஆம்புலன்ஸா, இந்த டிடி இன்ஜெக்ஷனு கொச்சா போயிடும். அது ரத்தம் நின்றுச்சு, ரத்தம் போயிருந்தா கூட கொஞ்சம் மதிச்சிருப்பாங்க நர்ஸு, தொடச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் வந்து மைக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா கிடைக்காது. ஆரம்ப தெருக்கூத்து பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் மைக் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நம்ம வோக்கலா தான் எல்லாத்தையுமே கத்தி கத்தி பேசுவோம் இல்லையா. ஒரு 100 பேரா இருக்கட்டும், சப்போஸ் 1000 பேரா இருக்கட்டும், அந்த 1000 பேருக்குமே வந்து நம்ம கத்தி கத்தி தான் பேசுவோம். வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த வாய்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, அதான் அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை வந்து ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நல்ல சிங்கராக இருந்தாலும் நம்ம தியேட்டரில் வாய்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறக்கூடாது. ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது வீட்டு கணேஷ் வாய்ஸ் தான் வரும். இங்கே என்ன சொல்லுது கணேஷ் கணேஷ் சொல்லுது அப்படியாக நம்ம வாய்ஸ் ப்ராக்டிஸ். நீ தியேட்டர் பண்ணும்போது எல்லாருடைய வாய்ஸும் பாரு கட்டிடும், அது வாய்ஸ் இங்கேருந்து பேச மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பேசுகிறோம்,
நம்ம வந்து மைம்ல பண்ணோம் அடுத்து டைலாக் வந்து ஆ வந்து எப்படி சொல்லுவோம் ஆ ஆ ஆ மேக்ஸிமம் இருக்கு மைக் வந்து தள்ளி வச்சுக்கோ என்னுடைய கைக்கு ஏத்த மாதிரி தான் நீ இறக்கணும் இறக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் கூட சேர்ந்து பண்ணுவான் இதான் ஓகே புரிஞ்சுட்டீங்களா பாபு ஓகே ஓகே ரெடி ரெடி ஓகே முடிஞ்சு போச்சு ஓகே அதனால நல்லா லவுடா பேசுறோம் ஆமா அண்ணா இன்னொன்னு நம்ம இப்ப தியேட்டர் கத்துக்கும் போது நம்ம ஜிகர்கண்டா படம் பார்த்தோம் இல்லையா அந்த படத்துல வந்து ஜிப்ரிஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கும் ஸோ அந்த லாங்குவேஜை பத்தி சொல்லுங்கண்ணா அந்த லாங்குவேஜ் என்ன ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி அது லாங்குவேஜே கிடையாது ஜிப்ரிஷ்ன்றது வந்து இப்போ தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ டயலாக் ஒன்று இருக்கு இப்போ டயலாக் இருக்கு வங்க கடலாடி வான்பொழி முறையாடி சங்கம் விளையாடி வங்கலை முத்தமிட்டு தங்க தலட்டும் தமிழகமே ஆண்டோடு சான்றோடு பொன்றோடு அனைவருக்கும் வாழ்க்கை வணக்கம் தெரிந்து கொண்டு பேச வந்தேன் பண்ணுறேன் பாரதியில் அச்சமலை 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 முதல் உச்சி மீது வாழ்க்கை முடிந்து வெளியே போதும் அச்சமலை 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 முதலில் இட்டு சிற்றுனை முடித்துக் கொள்கிறேன் ஒரு பாடி லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுவோம் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் பிள்ளைகள தியேட்டர்ல பண்ற அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதுக்கான பேசின டைலாக் இல்லாம ஒரு ஜிப்ரிஷ்ன்றது உன்னால எழுத முடியாது சொல்லி தர முடியாது அது கத்துக்கவும் முடியாது அது ஜிப்ரிஷ்ன்றது மொழியே கிடையாது அது அடிக்கடி பேசுறீங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல வரா சொல்றா அந்த மாதிரி ஸோ கியூ இல்லாமல் நம்ம நடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் அது ஸோ என்ன ஆகணும் நம்மளுக்கு நம்ம வந்து டைலாக்கை மறந்தால் கூட நடிப்பு மறக்க முடியாது நம்மளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் பண்ணி நிற்போம் ஃபேவர் பண்ணி நிற்போம் லைட்டை வாங்கி நிற்போம் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவோம் ஜிப்ரிஷ் ஜிப்ரிஷ் வந்து அது கற்றுக்க முடியாது ஜிப்ரிஷ் வந்து ஜிப்ரிஷில் ரொம்ப ரொம்ப போரான ஆர்டிஸ்ட் ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நான் நினைப்பேன் ஆனால் ஜிப்ரிஷில் வந்து சொல்லி தரவங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜா 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 அப்படின்னாங்கன்னா அடுத்த வாட்டி கேட்கும்போது ஜீ ஜா 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 ஜான் என்னால் ஜா ஜா ஆரம்பிச்சு அப்புறம் ஜீ ஜான் ஆரம்பிச்சுன்ற மாதிரி இருக்கும் ஸோ ஜிப்ரிஷ் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஜிப்ரிஷ் பண்ணோன்னா அது வந்து ஒரு பிளே ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்போ ஒரு பிளேக்குள்ளே செட் பண்ணிவிட்டு எல்லா டைலாக்கையும் ஜிப்ரிஷில் பேசுனா அது ஃபன்னாக இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் இஷ்டத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது புரியக்கூடாது கொரியன் படம்லாம் பார்க்குறப்ப அதுதான் ரொம்ப கஷ்டம் நினச்சேன் அதை விட கஷ்டம் ஜிப்ரிஷ் தான் பண்ண சொல்லி தான் தெரியுது என்ன பண்றான்